வருஷா வருஷம் நாங்கள் குடும்பத்தோடு உங்கள் வீட்டுக்கு பொங்கலுக்கு வந்துடுறோம். ஆனால் நீங்கள் எந்த விசேஷத்துக்கும் வர்றதே இல்லை. ஏன்ப்பா, ம், உன் பொண்ணு பையன் கல்யாணத்தை நாங்கள் தானே முன்னிருந்து பண்ணணும். அப்புறம் ஈஸ்வரையா கொலை சம்பந்தமாக போன வாரம் கூட நான் வேலூருக்கு போய் எஸ்பியை மீட் பண்ணிட்டு தான் வரேன். இப்போ அது எந்த அளவில் இருக்குது? எனக்கு உடம்பு நல்லா இருந்தா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன்ப்பா. ஆ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணி, தீபாவுக்கும் பாலாவுக்கும் ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம். அவள் சின்ன மாங்குற முறையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன தண்ணி சொல்கிறது? அவங்க அப்பா இறந்ததை நினச்சி நினச்சி அவள் இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதனால தானே சொல்கிறேன், ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்ணோம். உங்கள் முடிவையும் தெரிஞ்சிட்டு போகலான்னு தான். நீங்கள் நல்லது நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அண்ணி. என்ன பாலா, வந்ததுலேருந்து அமைதியாக இருக்க? உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேனே. எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் மாமன் தான். பரவாயில்ல போலா, எப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும் எனக்கு. ஆமாம், தீபாவை எப்போ கல்யாணம் பண்ணுறத உத்தேசம்? தீபா உங்கள் அப்பாவை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா, அதனால் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சாதான் அவளுக்கு நிம்மதி. பாலா, இந்த அகில நம்ம குடும்ப விஷயத்தில் அடிக்கடி தலையிட்டே இருக்கான். அன்னைக்கு அனிதாக்கிட்டே பிரச்சனை பண்ணியிருக்கான், அவனை கண்டிச்சு வைக்கணும். கவலைப்படாத கணேசா, அவனை அன்னைக்கே நான் சரியான அடி கொடுத்துட்டேன். இனிமேல் நம்மகிட்ட அவன் வம்புக்கு வரமாட்டான். தீபா, அங்க பொங்கல் செஞ்சு சாப்பிடுறதுக்குள்ள என் பசி எல்லாம் போயிடும். இப்ப என்ன பண்றது? இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடும். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுடலாம். கவலைப்படாத மயில், அதோ எங்க சின்னண்ண இளநி வெட்டிட்டு இருக்கு, போய் சாப்பிடு. சரி சரி. சரவணா, எனக்கு ஒரு இளநி கொடுப்பா, ரொம்ப பசிக்குது. இந்த மயில் எங்க மரத்து இளநி ரொம்ப ருசியா இருக்கும், சாப்பிட்டு பாரு. தேங்க்யூ. பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரையும் சாமி கூப்பிடுவோமா? சரிங்க அண்ணி. மயிலே, எல்லாரும் வாங்க சாமி கூட, வீட்டுல வாப்பா. கணேஷ் வந்துட்டேன். நாம வாழற காலம் வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். நம்ம நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. வயிற்பாறு முருகனோட அருளால இதே இது எப்பப்ப நடக்குமோ அது நல்லபடியா நடக்கும். என்னம்மா? என் மனசுல ஒன்று தோணுது உங்கள்கிட்ட சொல்லணும்னு. நீங்க தப்பா நினைக்கலன்னா சொல்றேன்மா. ஊருக்கு நாட்டாம பண்றது எங்க குடும்பம், நீங்க அரசாங்கத்துக்கு உபதேசம் பண்றவங்க, சொல்லுமா. ஒன்றும் இல்லைண்ணே, பாலாவுக்கும் தீபாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம மயிலுக்கும் கணேசனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு. அம்மா, மயில் படித்தவன், கணேசன் படிக்காதவன், எப்படிமா ஒத்துப்போவோம்? கணேசன் ஒரு படிக்காத மேதை, குடும்பத்தையே காப்பாற்றிட்டு வரான், என் பொண்ணை வச்சு காப்பாற்ற மாட்டானா? அதுக்கு சொல்லலப்பா. மயில் ஐஏஎஸ் படித்து இந்த ஊருக்கே கலெக்டர் ஆகணும்னு லட்சியம் உள்ள பொண்ணுப்பா. நாட்டாமையோட மனைவி ஐஏஎஸ்ஸாக இருக்கிறதுல தப்பே இல்லைண்ணே. அவங்க ரெண்டு பேர் மனசும் ஒத்து போனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்குன்னு குறுக்க நிற்கணும்? சரிம்மா, பேசலாம். மணிவண்ணா, அந்த வைரவேல் கிடைக்கணும்னு மயில்பாறை முருகன்கிட்ட வேண்டாத நாளே இல்லை. நிச்சயம் அது நடக்க தான் போகுது. மயில்பாறை முருகனோட சக்தியால உங்க உடம்பு குணமாக தான் போகுது. உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ணி சொல்லுங்க. அண்ணி, டாக்டர் கொஞ்சம் பொங்கல் கொண்டு வாங்களேன். அந்த கொண்டு வர அண்ணி. நீங்க சொன்ன மாதிரியே மயில்பாறை முருகன் அருளால நிச்சயம் குணமாயிடும். நான் கொடுக்கற ட்ரீட்மெண்ட்டும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. முதல்ல சாப்பிடுங்க டாக்டர். ஆ, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல டாக்டர். சரிங்க. சரி, வரட்டுங்களா? பக்கத்தில் ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும், நான் வரேன். சரி டாக்டர். டாக்டர் வரங்கம்மா. வாங்க. பசங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஆமாண்ணே. இனிமேல் நம்ம ஆக வேண்டியதை பார்க்கலாமா? ஆ. ஹலோ, எஸ், சொல்லுங்க சார். அப்படிங்களா? வந்துடுறேன் சார், உடனே வந்துடுறேன் சார். ஓகே சார். ஐயா, எஸ்பி ஆஃபீஸர் என்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்களா? நான் அவசரமாக போகணும், வரட்டுங்களா? ஆ.
வசந்தா பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடு. சரிங்க வரம்மா. ஆ வாங்கண்ணே.